மறக்கிற தேவனே அல்ல. அல்லேலூயா.
அவரை அழைத்து சொல்கிறார். தேவ ஆவியானவருடைய நடத்துதலின்படி இவர் மக்கதோனியா தேசத்தினுடைய முக்கியமான நகரமாக இருக்கிற பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறார். அந்த பிலிப்பி பட்டணத்திலே அவர் போய் சேர்ந்த போது அங்கே ஆலயங்கள் இல்லை, ஜெப ஆலயம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இல்லை. பொதுவாக பவுலுடைய வழக்கம் என்னவென்றால் அவர் ஓய்வு நாள்தோறும் ஜெப ஆலயத்துக்கு போவார். அங்கு போய் கூடியிருந்தவர்களுக்கு அவர் உபதேசிப்பது வழக்கம். இங்கே பிலிப்பி பட்டணம் ரோமர்கள் குடியேறின ஒரு இடம். ரோம அதிகாரிகள், ரோம அரசியலாளர்கள் அங்கே இருக்கிற ஒரு இடம். அங்கே ஜெப ஆலயம் கிடையாது. மிகப்பெரிய அப்போஸ்தலன், கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன், இப்ப ஆலயம் இல்லை, ஜெபாலயம் இல்லைன்றவுடனே அவர் சோர்ந்து போய்விடவில்லை. ஆலயம் அன்று இல்லாதிருந்தாலும், ஜெபாலயம் இல்லாதிருந்தாலும், இவர் தம்முடைய ஓய்வு நாள் ஆராதனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆற்றின் அறைக்கு போகிறார். ஆற்றின் அறையில போய் வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே என்று இருக்கிறது. பாருங்க, ஓய்வு நாளில் நாங்கள், அதாவது அவருடைய அவரோடு இருக்கிறவர்களும் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், ஜெபாலயங்கள் பட்டணத்துக்குள்ளே இருந்துச்சு, டவுனுக்குள்ளே இருந்துச்சு, அவங்க கர்த்தரை ஆராதிச்சாங்க. இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவங்க இல்லாதபடினாலே அவர்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப வழக்கமாய் ஜெபத்தை அவர் மாற்றிவிட்டா, ஆராதிக்கிற சமயம் இல்லாவிட்டாலும், கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், தம்முடைய ஆராதனையின் வழக்கத்தை அவர் விடவில்லை. வழக்கமாய் ஜெபம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்படின்னு. இது ஆங்கில மொழி ஆக்கத்திலே வாசிக்கணும், வாசிக்க கவனிங்க. போகிறார்கள். அங்கே ஜெபிப்பதற்கான இடமாய் இல்லாதிருந்தாலும், கூடி வருவதற்கான ஜெபமில்லா இல்லாதிருந்தாலும், இந்த பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் இவர்கள் தங்களுடைய வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தரை பாடி துதிச்சு வந்தவர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்திலே ஊரடங்குகளாய் நம்ம இருக்கிறோம். தேவாலயங்கள் எல்லாம், சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே விடுதலையோடு கூட கூடி வந்து சபையாய் நம்ம பாடி ஆராதித்து தேவசனத்தை தியானிக்க முடியாமல் போகலாம். ஆனாலும் தேவன் அன்றைக்கு பவுலுடையாருடைய வாழ்க்கையிலே எப்படி அவன் வழக்கத்தை மாற்றாதிருந்தாரோ, அவ்விதமாய் நீங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு விதத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆலயம் கொட்டப்பட்டிருக்கிறது, சபை கூடி வர முடியவில்லை, விசுவாச மக்கள் ஊழியக்கார மூலமாய் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அன்றைக்கு பவுலடியார் செய்தபடிதான் இன்னைக்கு நீங்கள் நானும் வழக்கத்தை மாற்றக்கூடாது என்பதற்காக, வழக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலமாக நாம் அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ வழக்கம் என்ன, அன்றைக்கு இருந்த ஒரு கஷ்டம் என்ன என்றால், அந்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது சோத்ரம் அன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு நீண்ட நாள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளிலே கண்டிப்பாக ஆராதிக்க வேண்டியவராக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம கூடி வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஏதாவது இருந்தே நாம் ஆராதிக்க வேண்டும். ஜெபாலயம் இல்லாமல் இருக்கலாம், தேவாலயம் இல்லாமல் இருக்கலாம், சபையில் திறக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வழியிலே உடைய வழக்கத்தின்படி கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு இந்த சம்பவத்து மூலமாய் ஆவியானவர் உங்களை என்னையும் ஏவுகிறார். அவை நீங்க வீடுகளுக்குள் இருக்கலாம், எங்கேயாவது அந்த எங்கே நீங்க வெளியே வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவளுடைய வழக்கத்தின்படி நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை இருக்கிறோம். ஐயோ, சபையிலேயே, ஆராதனையிலேயே, வெளியில போக முடியலையே என்று சோர்ந்து போகிறார்படிக்கு உடைய வழக்கத்தை மாற்றாமல் இருக்க வேண்டும். சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, கூடி ஆராதிக்க இடம் இல்ல, சபை திறக்கப்படல, அதனால வேற வேலையை பார்க்கலாம், அது வேற ஏதாவது ஒன்று செய்வோம் என்று நம்ம யோசிக்கிறோம். தேவ ஜனமே,
ஒருவரை அப்பமா என்னவில்லை, ஆண்டவர் ஒருபோதும் சோற்றுபோவும் இல்லை, திரும்ப திரும்ப உங்களுக்கே பொதுக்குவார்.
என்று அவர் கேட்கவில்லை. எப்பையெல்லாம் ஜனங்கள் வர்றாங்களோ அப்பையெல்லாம் போதிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் மாகாணத்திற்கு மாகாணம் நடந்து வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு சோர்வு இருக்கிறது, அவர் பலவீனம் இருக்கலாம், அவர் நடந்து வந்திருக்கிறார், அவர் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாய் கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய கலைப்பையோ மாகாணத்துக்கு மாகாணத்தை கடந்து வந்ததையோ அவர் யோசிக்காம ஜனங்க வந்துட்டாங்கன்னு தெரிந்த உடனே அவர் அவளுக்கு போதனம் பண்ண போதனம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் போதனம் பண்ணினார். இது ஆண்டவருடைய வழக்கமா இருக்கிறது. நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கலாம், சரியான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்திலே கலைப்பு இருக்கலாம், தேவைகள் நமக்கு அதிகமா இருக்கலாம், நேரம் குறைவா இருக்கலாம். எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழலை காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவரை போலவே நம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு கூட்டங்களை பார்க்கும் போது அவர்களுக்கு போதனை பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்முடைய எஜமா, நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்த போதெல்லாம் போதனை பண்ணினார். பவுலடியார் பிரதான அப்போஸ்தலனாய் மூன்று பேர் வருவதாக இல்லாவிட்டாலும் பின்னாட்களிலே போதனை ஊழியத்துக்கள் அப்போஸ்தல ஊழியத்துக்கு வந்த இந்த பவுலடியார் தன் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஓய்வு நாளில் செய்கிற பணிகளை செய்தார். இயேசுவானவர் தன் வழக்கத்தின்படி ஜனங்களை பார்த்த போதெல்லாம் அவர் பிரசங்கித்தார். நீங்களும் நானும் வீடுகள் இருக்கிறோம், பலமான நெருக்கங்கள் இருக்கிறது, ஆனா தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பை அது ஊழியமா இருக்கலாம், பிரசங்க ஊழியமா இருக்கலாம், பாடுகிறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு சாட்சிதா இருக்கலாம், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கலாம், குடும்பத்தோடு கூடி ஜெபிக்கிறதா இருக்கலாம். நம்முடைய வழக்கத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வழக்கத்தை விடாது இருக்கும் போது கர்த்தர் அங்கே கிரிய செய்வார். இயேசுவானவர் நம்முடைய நமது ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லல, இவ்வளவு நாளா நடந்து வந்திருக்கேன் களைப்பா இருக்கிறது சொல்லல, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லல. ஜனங்களை பார்த்த மாத்திரத்துல அவர் தமது வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்ப யாரு சோர்ந்து போகாம தன்னுடைய ஊழியத்திலே சரியா இருக்காங்களோ அவருக்கு தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். அதற்கு ரெண்டு வார்த்தை கவனிக்கணும், மறுபடியும் ஜனங்கள் நடத்தி வந்தார்கள், மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார், மறுபடியும் கலைப்படையாம இருந்தோம்னா தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். நம்ம போதித்துக் கொண்டே இருக்கலாம். அப்போதுவா சக ஊழியக்காரத்துல சொல்வது உண்டு, வழக்கமான நாட்களை விட இப்ப ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ஆன்லைன் மூலமாக இங்கே அங்கேயும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசப்படைகளுக்கும் தலைவர்களுக்கும் பல விதமான விதத்திலே போதித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு சோர்வா இருக்குது, இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இந்த அழைப்பு வேற ஒரு ஆளுக்கு கடந்து போகும். அப்ப ஆறு நல்லா சொல்றாங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி வழக்கத்தின்படி, இப்படி பாரத்தின்படி நம்முடைய பணியை சரியாய் இருக்குமே என்கிற உள்ள நமக்கு இருக்குமானால், உணர்வு இருக்குமானால், உழைப்பு நமக்கு இருக்குமானால், வழக்கத்தின்படி காரியத்தை மாற்றாமல் இருப்போமையானால் தேவன் சகல காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், ஆத்மாக்களை கொண்டு வருவார், தேவன் கிரியை செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வழக்கத்தை ஒருபோதும் மாற்றவே கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்படி வழக்கத்தை மாற்றாமல் இருந்தார்களோ, அப்போஸ்தலர்கள் எப்படி வழக்கத்தை மாற்றாமல் இருந்தார்களோ, பவுலடியார் எப்படி வழக்கத்தை மாற்றாமல் இருந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலையும் நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய குடும்ப காரியங்களிலே தேவ நம்ம வைத்திருக்கிற முன்மாதிரியை, வேலை நம்ம வைத்திருக்கிற முன்மாதிரியை வழக்கமாய் நம்ம கை கொள்வோமையானால் தேவன் அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இது இரண்டாவது வழக்கம். முதலாவது வழக்கம் பார்த்தோம், பவுலடியார் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், ஓய்வு நாளில் கூடி ஆராதிப்பதற்கான இடம் இல்லாது இருந்தாலும், அவர் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஆற்றங்கரையிலே அவர் ஜெபித்தார். வழக்கத்தின்படியே வழக்கத்தை மாற்றாம அவர் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் வெளியானை கொண்டு வந்தார், அனைத்து பெண்களை கொண்டு வந்தார், அதற்கு தேசங்களெல்லாம் திறக்கப்பட்டது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வழக்கத்தின்படி பிரசங்கித்தார், ஆத்மாக்கள் கத்திரண்டை சேர்க்கப்பட்டார்கள். இது இரண்டாவது பார்த்த ஒரு காரியம். மூன்றாவதாக பார்க்க போற ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, எஸ்தரின் புஸ்தகத்திலே இருக்கிறது. எஸ்தர் மூன்றாம் அதிகாரம்
எட்டாவது வசனம் எஸ்தர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட வழக்கம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவம், அவங்க வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கத்தை குறித்து இங்கு வேதம் பேசுகிறது. அப்பொழுது ஆமா, அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரப்பி இருக்கிறார்கள், அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகல்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை, ஆகையால் அவர் இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல என்று அந்த நாட்களிலே அகாஸ்வேருவின் நாட்களிலே ஆமான் சொல்றதை பார்க்கிறோம். இந்த ஆமான் அரசாங்கத்திலே உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன், ராஜாவுக்கு ஆலோசனை சொல்ற ஒரு மனுஷன், முக்கியமான நடத்துல இருக்கிறார். இவர் ராஜாவிடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் என்ன குற்றச்சாட்டுனா, உம்முடைய ராஜ்யத்தினுடைய சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரவி இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம், ஒருவித ஜனங்கள் தான், அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் இருந்து மற்ற ஜனங்களை போல இவர்கள் இல்லை, ஒரு விதமாக வித்தியாசமாக இருக்கிறார்கள், ஒருவித ஜனங்கள் பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள், அவர்களுடைய கஸ்டம்ஸ், அவருடைய கலாச்சாரம், அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய பாரம்பரியம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய நடத்தை, அவருடைய வழக்கங்கள் எல்லாம் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. ஊருக்குள்ளே நம்ம நாட்டில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால், அவங்க அந்நிய நாட்டில அடிமையா இருந்தா கூட அந்த நாட்டு ஜனங்களுடைய வழக்கங்களை அவங்க பின்பற்றவில்லை. அவங்க பேசுற மாதிரியோ, அவங்க நடக்கிற மாதிரியோ, அவங்க யோசிக்கிற மாதிரியோ, அவங்க சாப்பிடுற மாதிரியோ, அவங்க உடுக்கிற மாதிரியோ அவங்க இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இவங்களுடைய வழக்கங்கள் எல்லாம் வேதத்தின்படி கத்தர் அவளை கற்றுக் கொடுத்திருக்கபடி அவன் முற்பிதாக்களுடைய புத்திமதியின்படி அமைந்திருக்கிறது. என்ன சொல்றோம், நேரங்கள்ல ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்றோம். நல்லது, எதுலாம் ஒத்து வாழ வேண்டுமோ அதெல்லாம் ஒத்து வாழ வேண்டும். நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே நீங்கள் நாளும் அப்படி பேச்சு செய்கை நடத்தையிலே இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்துல வேத வசனம் என்ன சொல்கிறதோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி அதற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க செய்தபடி நீங்க செய்ய முடியாது, அவங்க செய்தபடி நீங்கள நானும் செய்ய முடியாது. சில பேர் சொல்றாங்க, அவங்களாம் அப்படி உடுத்துறாங்க, அவங்களாம் அப்படி அழிகிறாங்க, அவங்களா இப்படி பேசுறாங்க, அவங்களா இப்படி செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அன்றைக்கு எஸ்ரின் நாட்களிலே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஒரு மாதிரி இருக்கும் போது தேவ ஜனங்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். அவங்களுடைய வழக்கம் மற்றவருடைய வழக்கத்துக்கு விதர்ப்பமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஒரு வேறுபட்ட ஜீவியை செய்யும்படிக்கு தேவன் உங்களை என்ன அழைக்கிறார். அப்ப ஆண்டவர் அறிந்து பிள்ளையுடைய வழக்கம் என்னன்னா, வேறுபட்ட ஜீவியம் செய்வது. அதாவது வேறுபட்ட ஜீவியம் சொல்லும் போது அடுத்தவங்களை எல்லாத்திலையும் அவங்களோட விலையை காட்டணும், வித்தியாசமா காட்டணும் என்பது அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். அவங்கள விட வித்தியாசமா நம்ம காட்டணும், அட்ராக்ட் பண்ணணும், ஒரு வித்தியாசமா யூனிக்கா தெரியணுங்கிற நோக்கம் அல்ல, மாறாக வேத வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். வேதம் எதை செய்ய சொல்றதோ அதை செய்ய வேண்டும், வேதம் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு சில பேர் முரட்டு விசுவாசம்னு சொல்லுவோம், பிளைண்ட் ஃபெய்த் அல்லது அது என்னது அப்படின்னா, சும்மா பாரம்பரிய ரீதியிலே சில வித்தியாசங்களை சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம், மீசி எடுக்கிறது, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியை போடு, அல்லது இப்படி ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பாரம்பரியங்கள், உலக பாரம்பரியங்கள், வேதம் சொல்கிற வழக்கங்கள் அல்ல, இது பிப்ளிக்கல் கஸ்டம்ஸ் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மேன்மேடு கஸ்டம்ஸ் இருக்கிறதே, அதை கை கொள்ளும்படி வேதம் நமக்கு போதிக்கவில்லை. வேதத்தில் வாசிக்கிற முற்பிதாக்கள் இருக்கிறார்களே, நம்முடைய பிப்ளிக்கல் ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்க எதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ
அவங்க எதையெல்லாம் செய்தார்களோ அந்த வழக்கத்தை செய்யும்படிதான் தேவன் உங்களே அழைக்கிறார். சொல்றேன், நான் செருப்பே போட மாட்டேங்க, நான் காவிதான் போடுவேன். இது ஒரு தரிசனப்படி அழைப்புங்கிற சரி, அவங்க தனிப்பட்ட காரியங்கள். ஆனா அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனா கவனிக்கணும், ஆனா வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு முன்னால மாடஸ்டாக அணிய வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னால எப்படி நம்ம பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த வேதம் போதிக்கிற வழக்கத்தின்படி நீங்கள் அதை ஜீவிக்கணும். அப்ப இப்படி வேறுபட்ட ஜீவியை செய்யும் போது எஸ்ரின் நாட்களில் எப்படி தேவ ஜனங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அதே போல பிரச்சனை வரலாம். வித்தியாசமான வாழ்க்கை வாழும்போது, வேறுபட்ட ஜீவியை செய்யும்போது, வேத வழக்கங்களை கை கொள்ளும் போது சில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வாழ்க்கையே போயிடும் போல அப்படி கூட தோணலாம். ஆனாலும் வேதம் சொல்கிறது இந்த ஜனங்களை தான் கர்த்தர் அன்றைக்கு பாதுகாத்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்றைக்கு ஆமானும் அவருடைய ஜனங்களும் திட்டமிட்டு இந்த யூத ஜனங்களை அவர் இஸ்ரவேலர் அழிக்க வேண்டும் என்று யோசித்திருந்தார்களோ அந்த நாளிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்ப வேறுபட்டு ஜீவியம் செய்த பிள்ளைகளுக்கு போராட்டம் வந்தாலும், வழக்கத்தின்படி வேத வழக்கத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு எதிராக பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு எதிராக யார் சதி செய்கிறாங்களோ, நமக்கு எதிராக யார் கிரியை செய்கிறாங்களோ, அவர்கள் தான் அழிக்கப்பட்டு போவார்களுடைய தேவ ஜனங்களுக்கு ஒருபோதும் பாதிப்பு வருவது இல்லை. கர்த்தர் பாதுகாக்கிறவன். அப்ப முதல் வழக்கம் என்ன பார்த்தோம், ஓய்வு நாள் ஆராதனையை கை கொண்டார் அழைப்பவர்களுடைய. நீங்களும் நாங்களும் நம்முடைய ஆராதனை முறைமைகளை வழக்கத்தின் வழியே செய்யலாம். கூடி நம்ம ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும், தேவ சபையிலே ஆலயத்தில் இருந்து ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும், கர்த்தர் உங்களையும் என்னையும் இருக்கிற இடங்களிலே வழக்கத்தை மாற்றாதபடிக்கு தேவரை ஆராதிக்க முடிய நம்மை ஏவுகிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல வழக்கத்தை மாற்றாதபடிக்கு கூடி வருகிற ஜனங்களுக்கு எல்லாம் போதிக்க வேண்டும். அறிவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஒரு வழக்கத்தை பார்த்தோம், அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்வின் வழக்கத்தை, வாழ்வியல் முறைகளை ஒருபோதும் மாற்ற தேவையில்லை. இன்னைக்கு மெஜாரிட்டிசம் சொல்றாங்க, பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை போய் நம்மளும் வாழ்வோம் நினைக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது. காரணம் என்ன, அவங்க அவங்கள ப்ளீஸ் பண்ணி போகணும், அவங்கள்ட்ட தயவு கிடைக்கணும், அவங்க நல்ல பேர் வாங்கணும், அவங்க உதவி வேணும் என்று சொல்லி பெருவாரியான மக்களோடு ஒத்து போக வேண்டும் என்கிற ஒரு தவறான எண்ணம் தேசங்களிலே பரவி இருக்கிறது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை, வேத பிரகாரமான வழக்கத்தை அவர் மாற்றவில்லை. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வியல் முறையில ஒருபோதும் நம்முடைய வழக்கத்தை மாற்றக்கூடாது. இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிறிஸ்துக்கள் நல்லா வளர்றாங்க, பாரம்பரிய மாறினவுடனே எல்லாம் மாறுது. கல்லூரிக்கு போன உடனே, மேல்படிப்புக்கு போன உடனே, வேலைகளுக்கு போன உடனே அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. அதெல்லாம் பார்க்கணும், மனநிலையிலே மெச்சூரிட்டி வேணும், சிந்தனையிலே மெச்சூரிட்டி வேணும், வயது வளர வளர அறிவு வளரணும். அதே விதத்துல கிறிஸ்துவின் வேத ஒரு பக்தியும் வேத அறிவும் நமக்கு வளர வேண்டியதா இருக்கிறது. இது வேத அறிவில வளர்ச்சி இல்லாதாம, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாததுனாலதான் உலகத்தாரை போல, தேவனை அறியாதவரை போல தேவனுடைய பிள்ளைகளும் மாறி விடுகிறார்கள். நம்முடைய வஸ்திரங்களிலே, பேச்சுகளிலே, அதிகாரங்களிலே, செயல்களிலே, நம்பிக்கைகளிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. ஆனால் கர்த்தரை வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் வழக்கத்தை மாற்றக்கூடாது. மற்றவர்களாம் இத்தனை பேர் எப்படி இருக்காங்க, நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல சொல்ல வேண்டும், எப்படி இஸ்ரவேல் சொன்னாங்க அதை போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் வேத புஸ்தகத்தை நம்புகிறவர்கள், சர்வவல்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள். இன்றைக்கு தானியேல் சிநேகிதமா, சாத்ராக், மேஷாக், ஆபத்னகோ மூணு பேரும் சொல்றாங்க,
எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரிதான். போல நீங்க நன்மை செஞ்சாலும் சரி செய்யாம போனாலும் சரி, நீங்க ஆதரிச்சாலும் சரி ஆதரிக்காம போனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வரும்போதும் நாங்கள் விலக மாட்டோம், எங்களுடைய வழக்கத்தை விட்டு வரும்போதும் நாங்கள் மாற மாட்டோம் என்று நீங்கள் நானும் இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். சோத்ரம். அடுத்ததாக சோத்ரம், அடுத்த ஒரு வழக்கம் சோத்ரம், நான்காவதாக ஒரு வழக்கம். இது நூத்தி புஸ்தகம் 4:7 பார்க்கிறோம். நூத்தி புஸ்தகம் 4:7 வாசிக்கிறேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு என்று சொல்கிறார். அந்த நாட்களிலே ஒரு சொத்தை, ஒரு உரிமையை ஒரு மீட்டெடுக்க வேண்டுமானால் அல்லது மாற்ற வேண்டுமானால் அதுக்கு ஒரு வழக்கத்தை வச்சிருந்தார். என்ன வழக்கம்னா, உதாரணமாக இங்கே நம்மளால் தெரியும், ரூத்தினுடைய கணவனுடைய சொத்துக்கள் இதை வந்து போவாசு எடுக்க போறார். ஆனா அதுக்கு முன்னாடி போவாசு சொல்றாரு, இதுக்கு உடையவன் யாரோ அவன் தான் முதல்ல, அவன் வேண்டான்னு சொல்லிட்டா தான் நம்ம எடுக்கணும். அப்ப அன்னைக்கு இருந்த வழக்கங்களை கவனிச்சீங்கன்னா, முதல்ல நெருங்கின உறவு முறைகள், அவருடைய உரிமைகள், அவருடைய பிரிவிலேஜஸ ஒருபோதும் தட்டி கழிக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் பணம் இருக்குங்கிறதுக்காக, அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஏழைகளை அல்லது அவருடைய கடமைகளை உரிமைகளை தட்டி பறிக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் வேத வழக்கம் என்னவென்றால், அடுத்தவருடைய உரிமைகளையும் அடுத்தவருடைய அந்த பிரிவிலேஜஸ் சொல்றோம் இல்லையா, அதை ஒருபோதும் அடுத்தவங்க டாமினேட் பண்ணக்கூடாது, ஓவர்லுக் பண்ணக்கூடாது. சரி, அப்படி அவன் உரியவர்கள் உடையவர்களுடைய என்ன செய்யணுமா, முறைமையின்படி அவன் என்ன செய்வாங்கன்னா, காலில் போட்டுக்கு செருப்பை கலட்டி அடுத்தவங்க கொடுப்பாங்க. அப்ப காலில் கலட்டுற செருப்பை எடுத்து கொடுத்தாச்சுன்னா அவர் இப்ப ஒதுக்கிட்டாரு, இப்ப நான் அதை வாங்கி போடலாம். அப்ப அவருடைய உறுதிப்பாடு இல்லாம அவர் அங்கீகரிக்காம அடுத்தவங்க வாங்கக்கூடாது. இங்க நீங்க தான் எப்படி இருக்கிறோம், நீ கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்கள சில பேர் நான் பாக்குறேன். ஒரு இடத்துல சொத்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, அண்ணந்தம்பிக்கிற சொத்து பிரச்சனை இருக்கும், இவன் காசு இருந்துச்சுன்னா அதை நைஸா தூண்டி விட்டு ரெண்டு பேருக்குள்ள தடையை உருவாக்கி ஒரு சொத்து அமைக்குது. அவளை சொல்ற காசு கொடுத்தா வாங்கினேன் அப்படிமா, காசு கொடுத்தா வாங்கினேன், ஆனா தவறு. அவள் வாரிசுகள் இருக்கிறார்கள், அவர் உடமையானவர்கள் இருக்கிறார்கள், உரியவர்கள் இருக்கிறார்கள், அவங்கதான் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய, அவர்களை தள்ளி விட்டு விட்டு அவர்களுக்கு புராதமாய் ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா வேதத்தின்படி அது பாவமான ஒரு காரியம். அப்ப நீங்கள் தான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், சில வழக்கங்களை நாம் அப்படியே கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். சில வழக்கங்களை ஒருபோதும் மாற்றக்கூடாது. சோ சில வழக்கங்கள் இருக்கிறேன், பல இடங்கள்ல பாக்குறேன், விசுவாசிய காரியத்திலையும் இருக்கும், சில நல்ல ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள ஏதாவது குறை சொல்லி அவங்களை தள்ளி விட்டு விட்டு இன்னொரு ஆள் உள்ள வர பார்ப்பான். பார்த்துருக்கோம்ல சில பதவிகள் அப்படித்தான், ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு பொறாம வரும், மேலடியால் போட்டு கொடுத்து அவரை தள்ளி விட்டுட்டு இவரு மேல வருவார். தான் வாழ்வதற்காக அடுத்தவர்களை கெடுப்பது, அடுத்தவங்க உரிமையை அடுத்தவர்களுடைய நன்மையை தட்டி பறிக்கிறது. ஆனால் வேத வழக்கம் என்னவென்றால், அப்படி ஒருபோதும் ஒரு கால ஒருவரும் செய்ய முடியாது. அப்ப நாலு விதமான வழக்கங்களை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். முதல் வழக்கம் ஆராதிக்கிறது, ஆராதிக்கிற நாளிலே ஆராதிக்கிற நேரத்திலே தடைகள் இருந்தாலும் ஆராதிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு பவுலடியா தேவனை ஆராதித்தார். இரண்டாவதாக பார்க்கிறோம், இயேசுவானவருடைய ஆண்டவர் நடந்து வந்திருந்தாலும் மாநிலத்து மாநிலம் வந்திருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் கலப்படைந்திருந்தாலும் அவர்கள் வழக்கத்தின்படி வந்திருந்த ஜனங்களுக்கு போதித்தார். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறதோ, வேலைகள் இருக்கிறதோ, அந்த வேலைகளை பொறுப்புகளை சோர்வை பார்க்காம கலைப்பை பார்க்காம அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் உங்களை என்னையோ ஏவுகிறார். இது இரண்டாவது வழக்கம். மூன்றாவது வழக்கம் நம்ம எஸ்ரு புஸ்தகத்தில் பார்த்தோம், நம்ம எந்த சூழ்நிலை எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி,
நம்ம வேதத்தின்படியான நம்முடைய வாழ்க்கை முறையை வாழ்வியலை ஒருபோதும் மாற்றக்கூடாது. வேத வழக்கத்தின்படி, முன்னோருடைய வழக்கத்தின்படி, வேத வாக்கியம் போதிக்கிறபடி, நம்முடைய வழக்கத்தின்படி வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் தேவன் பட்சத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை தேவன் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். நான்காவது வழக்கத்தை பார்ப்போம். உடைமைகளை, அடுத்தவுடைய உரிமைகளை வாங்குகிறதிலே, அனுபவிக்கிறதிலே, அதுக்கு முதலாவது யார் உரியவர்களோ, உடைமையாளர்களோ, வாரிசுகளோ, அவர்களுக்கு தான் அது போய் சொல்ல வேண்டுமே உரிய. நாம பணம் இருக்கின்றதற்காக, அதிகாரம் இருக்கின்றதற்காக ஒருபோதும் தட்டி அதிலே வைக்க கூடாது. சட்டத்திற்கு மீறி ஒருபோதும் செயல்படக்கூடாது. இந்த நான்கு காரியங்கள் உடைய வாழ்க்கையிலே வழக்கமாக இருக்க வேண்டும். இன்னும் ரெண்டு காரியத்தை மாத்திரம், எது வழக்கம் இன்மை என்று அவங்க சொல்றாங்கன்னு பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம். அநேக காரியங்களை வேதத்தில் வழக்கம் என்றும் வழக்கம் இன்மை என்றும் வாசிக்கிறோம். அதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சமூகத்திலே நமக்கு அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் மாத்திரம் இன்றைக்கு இந்த சொற்பமான நேரத்திலே உங்க முன்னால் வைக்க விரும்புகிறேன். சரி, எது வழக்கம் இல்லை, இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் வழக்கம் இல்லை? முதல் காரியம், 1 கொரிந்தியர் 11:6 ஆறாவது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது விருப்பம் 11:6 ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஒரு தேவனுடைய மனசன் சொல்கிறார், The Lord called us to win the souls, but not to win the arguments. Arguments win பண்ணதுக்காக தேவன் நம்ம அழைக்கவில்லை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யப்படி தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிலே பேசக்கூடாதுங்கிறது இல்லை. சிலருக்கு சிலமான கேள்விகள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது, அதை நாம் பொறுமையாய் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆண்டவரை குறித்து, வேத வசனங்களை குறித்து பல குழப்பங்கள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், அதை அறிந்து கொள்ள முடியாத சுகங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சாந்தத்தோடு பொறுமையாக வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் வேத வசனத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் சில பேரு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கொண்டு வீணாக வாக்குவாதம் பண்ணுவார்கள் தன்னை பெரியாரும் காட்டிக்கொள்றதுக்கு. ஆண்டவருக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், பல நேரங்களிலே ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, ஆண்டவர் ரொம்ப ஞானமாக பதில் சொல்லுவார். ஆண்டவர் மணிக்கு மணிக்கணக்காக நின்று ரெண்டு வக்கீல்கள் வழக்காடுற மாதிரி வழக்காடுறாரு போடல இல்லை, சாந்திரியமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆண்டவர் கடந்து போவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருடைய சொல்ற வார்த்தையை நீங்களால் பின்பற்ற வேண்டும். வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. வாக்குவாதங்களிலே தோற்றாலும் ஜெயித்தாலும் யாராவது ஒருவருடைய மனம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். வாக்குவாதத்தினாலே நீங்களாலும் யாரை கத்தருக்குள் நடத்த முடியாது. வாக்குவாதத்தினாலே யாரை அச்சுக்கு கூட நடத்த முடியாது. நம்ம வந்து நம்ம ஞானமாக பேசிக்கலாம் நம்ம நினைச்சிக்கணும், அடுத்தவங்க வாயாடிச்சிக்கலாம் நம்ம நினைப்போம், ஆனா அவள் கிறிஸ்து கூட இதயத்தை கொடுக்க முடியாது. மாறாக ஆவியானவருடைய ஒத்தாசத்தையோடு ஜபத்தோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது தேவ ஆவியானவர் அவர் உள்ளங்களிலே பேசுவார். ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது, அவர் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. வீட்டுக்காக நம்மளை குற்றப்படுத்துவதற்காக சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, அதை புரிந்து கொண்டு ஞானமாய் அந்த வாக்குவாதத்தை விட்டு விலகும்படி வேதம் நமக்கு புத்தி சொல்கிறது. இங்க பவுலடியார் சொல்கிறார், சொல்றாரு எனக்கும் அது எங்களுக்கும் தானே. ஒருவன் வாசிக்கிறோம், வாசிங்க 1 கொரிந்தியர் 11:16 ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால், ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் அவருடையார் தன்னையும் அப்போஸ்தலன் சேர்த்து சொல்றாரு, எங்களுக்கும் குழுங்க ஒருத்த வந்து அநேராக எங்கிட்ட வாக்குவாதம் செய்ய நினைச்சா கூட எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் எங்களுக்கு மட்டும்
மட்டுமல்ல சபைகளுக்கும் எல்லா கர்த்தருடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியப்படவன். என்ன அறியுமோ, எங்களுக்கு சபைக்கு என்ன வழக்கம் இல்ல, வாக்குவாதம் செய்ய மாட்டோம், வீணா நாங்க வழக்காடிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்ப எங்க வழக்கம் என்ன? மனதில் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், உபாசம் பண்ணுவோம், கையில தியானிப்போம், ஜெபிப்போம், வர்றவங்களுக்கு புத்தி மசியோ ஆலோசனைகளையோ சாட்சிகளையோ சொல்லுவோம். உங்களுக்கு புரியலையா? கேள்விகள் இருக்கா? சந்தேகங்கள் இருக்கா? கேட்டா பதில் சொல்லுவோம். ஆனா வாக்குவாதம் செய்ய நினைச்சு வந்தீங்கன்னா, வீணா எங்களோடு போராடி நினைச்சு வந்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை. சோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில வாக்குவாதம் செய்யற ஆட்களை விட்டு விலகும்படி தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறார். சோத்திரம். வீணான வாக்குவாதம் ஒருபோதும் கூடாது. சரி, அடுத்து இன்னொரு வழக்கமின்மை, இன்னொரு வழக்கமின்மையும் நம்ம பார்க்கலாம். இது நடைமுறையில் இருக்கிற இன்னொரு காரியம். ஆதியாகமத்து புஸ்தகம் 29 அதிகாரம் 26 வசனம். ஆதியாகமம் 29 அதிகாரம் 26 வசனம். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்கிற இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. பாருங்க, இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம், நமக்கு எல்லாம் தெரியும். இது யாரை பத்தி பேசுது? லாபான் யாக்கோபு இடத்திலே பேசுகிற ஒரு வார்த்தை. யாக்கோபு மாமா வீட்டில் போய் ஆடு மேய்க்கிறான். இவர் ரெண்டாவது மகளை அவர் திருமணம் செய்ய நினைக்கிறார். ஆனால் அவர் இரண்டாவது மகளை கொடுக்காம மூத்த மகளை கொடுக்கிறார். அப்பதான் அந்த யாக்கோ போய் கேள்வி, என்ன ஏமாந்துட்டீங்க அப்படின்னு பேசுறாரு. அப்பதான் லாபான் சொல்றார், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. நீங்க கவனிக்கணும், ஆபிரகாம் அந்த நாளிலே தம்முடைய மகனான ஆகிய ஈசாக்குக்கு பெண்பாக்கணும் போது தம்முடைய வேலைக்காரரை கூப்பிட்டு என் சொந்த தேசத்துல போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க. எதுக்கு சொந்த ஊருக்குமா சொன்னாரு? அவங்க போய் நிக்கிறாங்க. போய் நின்ன உடனே வீட்டுக்காரங்க சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரோன்னு. அப்ப அவங்க யாரு? கர்த்தரை அறிந்தவர்கள், அதனால உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவள் எங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? இவங்க வாழ்ந்த ஊர்ல யார் குடியிருக்கிறா? கானானியர் இல்லையா? இவங்க இருக்க இடத்துல அன்னைக்கு ஆபிரகாம் வாழ்ந்த ஊர்ல யார்தான் இருக்கிறார்? கர்த்தரை அறியாதவர்கள், காமினுடைய சந்ததியார், சபிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதனால அவங்க சொல்றாரு, இது சபிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பொண்ணு கொள்ளாத, இந்த ஊர்ல பொண்ணு கொள்ளாம என் இனத்தார் இடத்துல போ. என் இனத்தார் என்பது இங்கு ஜாதியை குறிக்கவில்லை, கர்த்தரை அறிந்த ஜனங்களை குறிக்கிறது. இங்க நமக்கெல்லாம் இனத்தார் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம இனத்தார். நம்ம ஊர்ல சொல்லுகிற இந்த விளக்கமாறு பெருக்குமாறு இதெல்லாம் நம்ம இனம் கிடையாது. நம்ம இனம் என்னது? கர்த்தரை அறிந்தவர்கள் தான் நம்முடைய இனம். இந்த கர்த்தரை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எங்க இருக்காங்களோ அவர்கள் தான் பெண் கொடுத்து பொருளிக்க வேண்டும். பக்கத்துல இருக்காங்க மாம்சப்படியான உறவுகாரர்கள் என்று சொல்லி கர்த்தரை அதிகாரத்துல ஒருபோகம் போக கூடாது. சோ இப்படிதான் இன்னைக்கு ஆபிரகாம் மகனாகி ஈசாக்கு பெண் கொண்டார். இந்த ஈசாக்குடைய மகன் தான் யாரு? இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போகிறார். அவருடைய தாயாருடைய ஆலோசனையின்படி அவர் அங்க போறார். ரெபக்காவுடைய புத்திமதியின்படி அங்க போயிட்டார். ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, தகப்பனையும் சொந்த அண்ணன் ஏசாவையும் மேட்ச் ஆச்சு, ஏமாத்து பிரச்சனை ஆகி போச்சு. இதனால தான் பொண்ணு அங்க பறந்து போனாரு, அங்க அடக்கலமா போனாரு, ஆடு மேய்ச்சாரு, அங்க போய் இருந்தார். அந்த நாட்கள் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இவர் இளைய பிள்ளைய கேட்கிறார், அவர் மூத்த பிள்ளையை தான் கட்டி கொடுப்பேங்கிறார். அவ வழக்கம் என்னன்னா, மூத்தவங்க இருக்கும்போது இளைய பிள்ளைய கட்டி கொடுப்பதல்ல. இதுல கல்யாணத்தை மட்டும் இது மீன் பண்ணுற எல்லாம் கவனிக்கணும். இதுக்கு எந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏன் மூத்தவங்க இருக்கும் போது இளையவங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் தேர், பல காரணங்கள் இருக்கிறது. இளையவங்க ஒருவர் அதிகம் படிச்சிருப்பாங்க, இளையவங்க ஒருவேளை அவங்கள விட இவங்க வித்தியாசமா இருப்பாங்க, அதிகமா சம்பாதிப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் இருக்கும். இதனால மற்றவர்கள் ஆணோ பெண்ணோ மூத்தவங்க இருக்கும் போது இளையவங்களை கேட்கிறாங்க. இங்க நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவருடைய குடும்பங்கள்ல கூட மூத்த பையன் இருக்கும் போது இளைய பையனை கல்யாணம் பண்றதும், மூத்த பொண்ணு இருக்கும் போது இளைய பிள்ளை கல்யாணம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது குடும்பத்திலே பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குற ஒரு காரியம்.
இதுதான் பார்ஷியாலிட்டிங்கிறது. பார்ஷியாலிட்டிக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம ரெபேக்கா. ரெபேக்காவுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஏசாவும் யாக்கோபும் இருக்காங்க. ஏசா மனசு செஞ்சாரு, காடுகளை போவாரு, அவங்க மிருகத்தை கொண்டுருவாரு, வேட்டையாடுவாரு, வெளியில வேலை செஞ்சாரு. யாக்கோபு என்ன செய்வாரு, அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. இதனால இந்த அம்மா யாக்கோபு செய்யறது தப்புன்னு தெரிஞ்சோம், அவன் எத்தனை தெரிஞ்சோம் யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இளையவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல கவனிக்கிறீங்களா, இளையவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவ பெத்த தாயே அங்க ஒரு பார்ஷியாலிட்டியை காட்டுகிறாரு. அப்ப ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை வர்றதில்ல, ரெபேக்காவுக்கும் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் நான் யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய குடும்பத்திலே, பிள்ளைகள் இடத்திலே வித்தியாசம் காட்டவே கூடாது. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள். அதே மாதிரி சகோதரர்கள் கூட பிறந்தவங்க, அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே ரீதியா நடத்துற பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. என்ன ஆகி போச்சு, உலகத்தார் போல, உலகத்தார் என்ன சொல்றாங்களோ என்ன செய்யறாங்களோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் சொல்றவங்களும் இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பிள்ளைகள் மத்தியில வித்தியாசத்தை ஒருபோதும் காட்டாதீங்க. இளைஞர் நிறைய படிச்சுதான், இளைஞர் நிறைய சம்பாதிக்கா, அவன் நிறைய பண்ணுவது, அதனால மூத்தவன் பிறகு பார்த்துக்கலாம், இளைஞர்களுக்கு முதல்ல முடிப்பான். வேதத்தின்படி இது வழக்கம் அல்ல. அதே போல இளைய பிள்ளை நிறைய பேர் கேட்டு வராங்க, பெரிய இடத்துல கேட்டு வராங்க அப்படின்னு சில பேர் முந்துறாங்க, அதுவும் வேதத்தின்படி தவறான ஒன்று. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வேத வழக்கத்தை மீறும் போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம சொந்தமாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும்னா, வேதத்தின்படி நீங்கள் நான் எழுந்து நிற்க வேண்டுமானால், வேதம் சொல்கிற முறைகளை நீங்கள் நான் கைக்கொள்ள வேண்டும். அவ குடும்பத்திலேயும் இந்த வித்தியாசம் இல்லாம, பிள்ளைகள் பத்தியிலே வித்தியாசத்தை காட்டாம, ஒரே மாதிரி நீங்கள் நானும் நடத்துவையான, வேதம் போதிக்கிற ஒரு குடும்பமாய், வேதம் காட்டுகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் அமையும்னா, தேவன் வேதத்தில் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு தேவன் கொடுப்பதற்கு போதுமான இருக்கிறார். அப்போ ரெண்டு வழக்கமென்மைகளை பார்க்கிறோம். ஒன்னு, வாக்குவாதம் செய்வது நம்முடைய வழக்கமென்மை. ரெண்டாவது, பிள்ளைகள் மத்தியிலே வித்தியாசத்தை காட்டுவது வழக்கமில்லை. மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களை தூக்கி விடுவது, மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, இப்படி பல விதத்திலே நம்ம செய்யறோமே, இதெல்லாம் தவறான ஒன்று. அப்ப வேத வாழ்க்கை நமக்கு இங்கே போதிக்கிறது. லாபம் சொல்கிறார், ஓரளவுக்கு தேவன் அறிந்திருந்து அந்த குடும்பம் சொல்கிறது, மூத்தவன் இருக்க இளையவனை கொடுப்பது இவ்விடத்து, அது எவ்விடத்திலும் வழக்கமா இருக்கு இல்லையா, இவ்விடத்துல வழக்கம் இல்லை. அரசியம் ஊருக்குள்ள அவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க அப்படிதான் செய்வாங்க. ஆனா எங்க வழக்கம் அது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்களும் இப்படி செய்யறாங்கல்ல, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, இவங்களாம் இப்படி செஞ்சாங்கல்ல, இவங்களும் கிறிஸ்தவங்க தானே. ஆமா ஐயா, அது அவங்க பழக்கமா இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது எங்களுடைய பழக்கம் அது இல்லை. அழகாச்சும்னமே, இந்த நாள் காலவேளையில நீங்கள் கேட்கிற இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை தங்கட்டும். இருதயத்தை சீர் தூக்கி பார்ப்போம், எந்த காரியம்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்போம். இந்த ஆறு காரியம் பார்த்தோமே, இந்த ஆறு காரியத்தில் நீங்கள் நானே எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். இது ஓரிரண்டு நாட்களில் கூடி நீங்கள் தான் கத்திர ஆராதிக்க முடியவில்லை, முகமுகமாய் பேச முடியவில்லை, ஞாயிற்றுக்கிழமையிலே சபையை தொடர்ந்து ஆராதிக்க முடியவில்லை, ஊழியக்காரர்கள் வந்து நேரடியாய் நமக்காக ஜெபிக்க முடியவில்லை, எத்தனையோ தடைகள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சாக்கியத்தின்படி, நம்முடைய வழக்கத்தை மாற்றாத நம்பிக்கை,
நம்ம இருக்கிற இடத்திலே தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நேரத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறாரே. பவுலடியார் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சி நெருகே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு எப்படி உபதேசித்தாரோ அதே போல நீங்கள் ஆரம்பிக்கு ஆராதிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த வழக்கத்தை மாற்ற வேண்டாம். இது ஞாயிற்றுக்கிழமை வீட்டிடங்களே தேவன் ஆராதனை செய்யலாம். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை தவிர யாருக்கும் கர்த்தரை அறியலையா, நீங்க தனியாக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பியுங்க, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணியா அந்த தேவன் ஆராதிக்க நேரமாயிட்டே என்று சொல்லி உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பிங்க. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு, தேவன் நம்மளை தேடி வருகிறாரு. அவர் துதியில மத்திய வாசம் பண்ணுகிற கர்த்தர், அவர் மத்திய உடாங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தர். ஓ உன்னை நாவலை சொல் பொருவாதற்கு முன்னெல்லாம் அவன் சேர்ந்திருக்கிற தெய்வம் இந்த நாளில் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்களுடைய ஆராதனை முறையை மாற்ற வேண்டாம், இந்த வழக்கத்தை மாற்ற வேண்டாம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தரையும் ஆராதிக்கலாம். இரண்டாவதாய் எப்படிப்பட்ட கலைப்புக்குள்ள இருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும் ஜனங்கள் நம்மளை தேடி வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதில் ஒருபோதும் வழக்கத்தை மாற்றக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு எப்படி மறுபடியும் போதித்தாரோ அதே போல ஜனங்களை காணும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை போதிக்க சாட்சி சொல்ல அவருடைய கிறிஸ்துவை நடந்த நம்ம ஆயத்தமாக இருப்போம். மூன்றாவதாய் நம்ம தேவனுடைய ஜனங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வியல் வழக்கங்களை ஒருபோதும் மாற்றக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உடுத்துகிறதை, நம்ம பேசுகிறதை, நம்முடைய நம்முடைய வாழ்க்கை முறை வேலைகள் எதிரையும் நம்ம வாழ்க்கை முறைய வழக்கத்தை மாற்றக்கூடாது. விசுவாசத்து மூலமா எதையும் செய்துவிடக்கூடாது. இதுவரைக்கும் எப்படி கத்திரிக்காய் வழக்கமாய் வாழ்ந்து விடுந்தோமோ இந்த வழக்கில் மாற்றம் வரக்கூடாது. மேடங்களுக்கு படிக்க போகும்போதும் வெளியே வேலைக்கு போகும்போதும் மற்ற ஜனகமத்தில போகும்போதும் நமக்கு தான் பல கேள்விகள் வரும், பல நெருக்கங்கள் வரும், பல பேர் நம்மளுக்கு விஷயம் பண்ணுவாங்க, ஏன் இப்படி இருப்பீங்க, ஏன் இப்படி இருக்கும் கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஜெம்பிளா பொறுமையாய்ப்பு சொல்லணும். நாங்கள் இயேசுவை நம்புகிறவர்கள், நாங்கள் வேத வசனத்தை நம்புகிறவங்க, நாங்கள் அவர் சொல்வதை பின்பற்ற விரும்புகிறோம். ஆகவே நம்ம இப்படித்தான் வாழ்வோம். மற்றவங்க வாழ்க்கை முறைக்கு எங்க வாழ்க்கை முறைக்கு விருப்பம் இருக்கிறான், மற்றவங்க வழக்கத்துக்கு எங்க வழக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கிறா, ஆனால் அப்படித்தான் வாழ்வோம். வேதம் சொல்லப்படிதான் நாங்கள் ஜீவிப்போம். உங்களுக்கு நான் உங்களுக்கு இதால எந்த பாதிப்பும் கிடையாது, உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் உங்களை குற்றம் சாட்டல, உங்களை குறை சொல்லல, உங்களுக்கு வாங்க முதல்ல சொல்லல, நாங்கள் வாழ விரும்புகிறோம், நாங்கள் வாழ்ந்து காட்ட விரும்புகிறோம். அன்றாட தேவச்சனமே உங்க வாழ்க்கை முறையிலே வேதம் போதித்திருக்கிற வழக்கத்தை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இதனால எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார். நான்காவதான ஒரு வழக்கத்தை பார்ப்போம். அடுத்தவர்களிடத்திலிருந்து உரிமைகளை மீட்டுக் கொள்வதில்லை, அடுத்தவர்களது உரிமைகளை நம்ம மாற்றிக் கொள்வதில்லை அவசரப்படக்கூடாது. அதுக்கு யார் பங்குதாரர்களோ, யார் உரிமையாளர்களோ, யார் வாரிசுதாரர்களோ அவர்களுக்கு தான் அது போக வேண்டும். அவர்கள் உறுதியாய் அடையாளத்தோடு நமக்கு அவர்கள் சோத்திரம் நம்மளை அனுமதித்தால் மாத்திரமே அதனை மாற்ற வேண்டும். வழக்கத்தை சொத்துக்கள் வாங்குறதிலே, பணங்கள் சம்பாதிக்கிறதிலே, பேருந்துகள் வாங்குறதிலே, பதவி உயர் பெறுவதிலே முறையான இருக்கிற வழக்கங்களை ஒருபோதும் மாற்றக்கூடாது. வழக்கத்தின்படி நீங்கள் நாள் வாழ வேண்டியதாக இருக்கிறோம். அதே போல வழக்கமின்மை என்று சொல்லும்போது எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் வாக்குவாதம் செய்ய மனமில்லை என்று பவுலடியார் சொல்கிறார். அதில் நாம் ஒருபோதும் யாரோடையும் வீணான வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட, பல்கராய் நமக்கு எதிராக பேசினா கூட ஒருபோது நாம வாக்குவாதம் செய்யாம கர்த்தர் உன்னோடு பேசுவார்னு சொல்லுறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அன்றைக்கு மோசையுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு சொல்ல சாத்தா வந்து குற்றச்சாட்டின போது கூட தேவதூதன் சொல்றாரு, அவர் கடிந்து கொள்ள துணியாம், அதாவது அவர் குற்றப்படுத்தாதபடி அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கடிந்து கொள்ளார்னு சொன்னார். கத்தனாவது கடிந்து விழா சொன்னபடிய இவர் போய் எங்க எழுத்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கல. நீங்களும் நானும் கூட வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு கத்தரை பொறுமையாக அறிவிக்கவும் ஜபத்திலே உறுதியாக தடுத்திருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாய் ஒரு வழக்கம் என்ன பார்த்தோம், பிள்ளைகள் மத்தியிலே ஒரு வேறுபாட்டை காட்டக்கூடாது, ஒரு பார்சியாலிட்டியை காட்டக்கூடாது. பிள்ளைகள் மத்தியிலே
எந்த வித்தியாசத்தையும் காட்டக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும். மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களுக்கு முந்தி செய்யக்கூடாது. சகலத்தையும் வளர்ந்த காலத்திலே வேத முறைமைப்படி செய்கிற ஒரு அவலக்கம் உங்களுக்கு எனக்கு தேவை. கத்தாவே பலதமான தடைகள் நெருக்கங்கள் காணப்பட்டாலும் நாங்கள் உங்களை பாடி ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களை கொடுத்து கிருபைக்காய் சுபத்துறோம். எங்களுடைய முடியாத எங்களுடைய பலத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக விசுவாசத்தை கட்சிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தை சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடுவீராக. பாதிக்கப்பட்டவரை தூக்கி நிறுத்துங்க. இழப்பு நஷ்டங்களை சந்தித்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் தேர்தல் படுத்தும் ஆண்டுகிறேன். தூக்கி நிறுத்தபடியாக ஒவ்வொரு விசுவாச மக்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா விசுவாச குடும்பத்தார்கள் ஸ்தோத்திரம். எல்லா கிளை சபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய ஆதார தேவைகள் எல்லாத்தையும் கத்தர் பொருட்படுத்திக் கொள்வீராக. அன்றுவரே ஒரு குறைவு இல்லாதபடிக்கு வனாந்திரத்திலே 40 வருஷம் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது அவர் வஸ்திரங்கள் பழுதாகவில்லை, அழுக்காகவில்லை, அது பழமையாகவில்லை என்று அறிவோம். ஆண்டவரே அதே போல எங்களை இந்த ஊரடங்கு நாட்களை நடத்தும்படி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கொரோனாவுக்கு நீங்களாக்கும், தீமைகளுக்கு நீங்களாக்கும், மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொறாப்புக்கு பயப்படே என்று சமயத்தார சொல்லிருந்து போறேன். அந்த வாழ்ந்து காட்ட பிறந்தார்கள் தொடர்ந்து நடந்தோம். எல்லா கணத்தையும் மகுமைய புதிகளையும் உமக்கென்று எடுக்கிறோம். மீண்டுமாய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். தேவ சமாதானம் யாவரையும் மாற்றுள்ளதாக. ஆமென்.